சுர்ஜித் செய்தியை டிவியில் பார்த்து கொண்டிருந்த பெற்றோர் பாத்ரூமில் தண்ணீர் கேனுக்குள் கவிழ்ந்து 2 வயது குழந்தை உயிரிழப்பு. ஆழ்துளை கிணற்றில் விழுந்த சிறுவனை மீட்பது தொடர்பாக தொலைக்காட்சியில் பார்த்து கொண்டிருந்த தம்பதி தன்னுடைய குழந்தையை இழந்த பரிதாபம் தூத்துக்குடியில் நிகழ்ந்துள்ளது. தூத்துக்குடி திரேஸ்புரம் பகுதியைச் சேர்ந்தவர் லிங்கேஸ்வரன் நிஷா தம்பதிக்கு 2 வயதில் ரேவதி சஞ்சனா என்ற குழந்தை உள்ளது. மீனவரான லிங்கேஸ்வரன் தனது மனைவியுடன் நேற்று மாலை ஆழ்துளை கிணற்றில் தவறி விழுந்த சிறுவன் சுர்ஜித்தை மீட்பது தொடர்பான செய்தியை தொலைக்காட்சியில் பார்த்துக் கொண்டிருந்தனர். அப்போது தனது குழந்தை காணாமல் போகவே அக்கம் பக்கத்தில் தேடியுள்ளனர். மேலும் தனது வீட்டின் கழிவறையை திறந்து பார்த்தபோது அங்கிருந்த தண்ணீர் கேனுக்குள் குழந்தை ரேவதி சஞ்சனா தலைக்குப்புற கவிழ்ந்து மூச்சு திணறி இருந்தது தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து குழந்தையை தூக்கிக் கொண்டு மருத்துவமனைக்கு சென்றனர். குழந்தையை பரிசோதித்த மருத்துவர்கள் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக தெரிவித்துள்ளனர். எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும். எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும். நன்றி, வணக்கம்.